ஹாய் நண்பா, மீண்டும் மின்சாரத்துறையிலேருந்து ஒரு மாசான ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1600க்கும் அதிகமான குவாலிஃபிகேஷன்கள். இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் சோனில் இந்த ஒரு ஜாப் பற்றின கிளியர் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு தேர்வு கிடையாது, அதே மாதிரி கட்டணமும் கிடையாது. எல்லாருமே இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ஜாப்ஸ் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட ஒரு ஜாப் இல்லை அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. கிரிட் கம்பெனிலேருந்து ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன ரோலுக்கு கேட்குறாங்க அப்படின்னா பேக் அண்ட் டெவலப்பர் அப்படிங்கிற ரோலுக்கு தான் கேட்குறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் செட்கோ அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரோல் பொறுத்த வரைக்கும் மேனேஜர் ரோலுக்கு தான் கேட்குறாங்க. இந்த ஜாப் எல்லாமே இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஹையரிங் பிளாட்ஃபார்மான ரீலெவலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ரீலெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ஸ்டார்ட்அப்ஸ் ப்ளஸ் யூனிக்கான கம்பெனிஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் சிம்பிளாக ஒரு டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால ஒரு 15 நாளைக்குள்ளே உங்களுடைய ட்ரீம் ஜாப்பை ரீலெவல் மூலமாக எடுத்துடலாம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் ரீலெவலை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 மாத காலங்களில் மட்டுமே 16 கோடி மதிப்பிலான ஜாப்ஸை வழங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீலெவலில் 11 வகையான டெஸ்ட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அதில் புதுசாக ஒரு டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெஸ்ட். இந்த ஒரு டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட்டை நீங்கள் வீட்டில் இருந்தபடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரீலெவல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சாம்பிள் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ரீலெவலில் சைன் அப் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் உங்களுக்கான டெஸ்ட் ஸ்லாட்டை புக் பண்ணி வீட்டில் இருந்தபடி டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்தாலே போதும், அதாவது 1500 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தாலே போதும் உங்களுடைய ட்ரீம் ஜாப்பை ரீலெவலில் எடுத்துடலாம். முக்கியமாக டெஸ்ட்டில் நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா ரீலெவல்லேருந்து உங்களுக்கு ப்ரைஸும் வந்து கொடுக்குறாங்க. ஆப்பிள் ஐஃபோனு, மேக் புக்கு, வாட்ச் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரைஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரீலெவல் இந்த ஒரு வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுலேயே நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது, டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது இசிஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய அரசின் மிகப்பெரிய மின்சாரத்துறை. இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 1600 குவாலிஃபிகேஷன்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா. உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், April 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. April 11 வரைக்கும் தான் கடைசி தேதி, ரொம்ப ஷார்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள், டிலே பண்ணிடாதீங்க. இந்த ஜாபை என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூனியர் டெக்னீஷியன், அது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க சரிங்களா. ஜூனியர் டெக்னீஷியன் கேட்குறாங்க, கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னா ஒரு 3 வருடம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் வந்து பெர்மனன்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ உங்களுக்கு ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸில் மெக்கானிக் கேட்குறாங்க, 814 வேகன்சி. எலக்ட்ரீஷியனில் ஒரு 184 வேகன்சி. ஃபிட்டரில் ஒரு 667, கிட்டத்தட்ட ஒரு 1600 அதிகமான வேகன்சி. அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான சேலரி பாருங்கள், மந்த்லி சேலரி தான். முதல் வருடம் உங்களுக்கான மாத சம்பளம் வந்து ஒரு 20480 ரூபா, இரண்டாவது வருடத்துலேருந்து 22528 ரூபா, மூன்றாவது வருடத்துலேருந்து 24780 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆயிரும், அதெல்லாம் தனி. இதெல்லாமே பேசிக் பே தான். வேகன்சி உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, ப்ரீஃபாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தா போதும், 2 இயர்ஸ் வந்து ரெலவன்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது ரெலவன்ட் ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தா போதும். எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்காக இருக்கட்டும், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கேட்டகரியில் ஏதாச்சும் ஒன்று ட்ரேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இந்த செக்ஷனில் உங்களுக்கு 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ், அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஓகேங்களா. இல்லாதவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ரிலாக்ஸேஷன் பாருங்கள், எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருடம் கொடுக்குறாங்க, ஓபிசிக்கு 3 வருடம், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் கிடையாது, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, 10th mark தென் ஐடியில் நீங்கள் வாங்கின மார்க்கை பேஸ் பண்ணி மெரிட்டில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. 1:4 அப்படிங்கிற ரேஷியோ அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா முழுவதும் உங்களுக்கு எங்கேனாலும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கலாம். இசிஐயில் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இந்தியா முழுவதும். இந்த நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகணும் அப்படின்னா ஆஃப்டர் தட் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஹைதராபாத்தில் தான் இருக்கும். அங்கே போயிட்டு தான் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கொடுத்துருவாங்க. 11 ஏப்ரல் வரைக்கும் தான் கடைசி தேதி, ரொம்ப ஷார்ட் டைம், ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இந்த ஜாப் பற்றின ஜென்ரல் கண்டிஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, 1 by 1 நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா வந்து எக்ஸாம் கிடையாது, கட்டணம் கிடையாது, ஐடிஐ படிச்சுட்டு ஒரு 3 வருடம் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட ட்ரை பண்ணலாம். சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.